பிரைஸ் த லார்ட். லூக்கா நற்செய்தி 8:48 திருவசனத்தில், மகளே, உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கியது, அமைதியுடன் போ என்றார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே, இதோ உம்முடைய பலவீனத்தின் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்பவரை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவரை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினவரை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. குருடனின் கண்களை திறப்பவரை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. செவிடர்களை கேட்ப வைத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. முடவர்களை நடக்க வைத்தவரை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கூனியாய் இருந்தவரை நிமர வைத்தவரை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பேதுரு மாமி காய்ச்சலாய் கடந்த போது அவருக்கு சுகம் கொடுத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மரித்த லாசுருவை உயிரோடு எழுப்பினவரை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாமை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர், பச்சிலையோ களிம்போ அல்ல, என் சொல்லே என் வார்த்தையே உன்னை குணமாக்கும் என்றவரே உம்மை நாங்கள் ஆராதித்து உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. நீங்கள் தொட்டால் போதும் ஆண்டவர், நாங்கள் சுகம் அடைவோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் அப்பா யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமுடைய பாதப்படல அர்ப்பணிக்கிற சுவாமி. அப்பா, நீர் மனம் இறங்குங்க ஆண்டவரே. தொடுங்கையா, தொடுங்கையா, தொடுங்கையா. அதோ மருத்துவரிடம் பலரிடம் சென்று என்னுடைய உடம்பில் இருக்கிற அந்த பலவீனம், அந்த வியாதி சுகமாகவில்லையே என்று சொல்லி கவலையோடு கண்ணீரோடு கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை நாள் தான் இந்த வேதனை நான் தள்ளாடுவது, அப்பா என்னால் முடியவில்லையே என்று சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன்தாமே அப்பா அந்த பிள்ளைகளை தொடுங்க சுவாமி. அன்று அந்த பெரும்பாடுள்ள பின் உன் ஆடையின் ஓரத்தை நான் தொட்டால் நலம் பெறுவேன் என்று சொல்லி ஆண்டவரே உடைய ஆடையின் ஓரத்தை தொட்டபோது உடைய வல்லமை புறப்பட்டு சென்று அந்த மகளுக்கு சுகம் கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா, அது போல ஆண்டவரே இந்த நாளில் அப்பா யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் ஆண்டவரே, சுகம் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை சுவாமி. அப்பா, நீங்கள் சொல்லாகும், நீங்கள் கட்டளாட நிற்கும் ஆண்டவரே. நீங்கள் நாவில் சொல் பிறவாமனே நீ அறிந்த தகப்பன் ஆண்டவரே. மனம் இறங்கி ஆண்டவரே, அப்பா அப்பா உடல் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஓடுகிற நாடி நரம்பு தசை நார்கள் எலும்பு மஜ்ஜைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்த ரத்தம் ஊடுருவி பாயும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் பிள்ளைகளை கழுவும்படியாய் மனிதனின் பாவ இருதயத்தை நம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி அவனை புதிய படைப்பாய் புதிய சிருஷ்டியாய் மாற்றும் உடைய மகத்தான அற்புதங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அன்று 38 வருஷமாய் ஒரே இடத்துல படுத்த படுக்கையாக இருந்த வியாதியாக கடந்த அந்த மனுஷனை அப்பா ஆண்டவரே நீர் ஓடி சென்று பார்த்தீங்க ஆண்டவரே. அப்பா, நீ நலம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டபோது ஆண்டவரே குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை என்று அவன் சொன்னான் ஆண்டவரே. ஆனாலும் என் தேவன் ஆண்டவரே, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்து நடந்து போ என்று சொன்னபோது அவன் அப்படியே அந்த ஒரு வார்த்தையிலே ஆண்டவரே 38 வருஷமாக ஒரே இடத்துல படுத்த படுக்கையாக இருந்த மனுஷன் சுகம் கொடுத்தீங்கப்பா. அவன் எழுந்தான் ஆண்டவர், எழுந்து நடந்து சென்று உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்தது போல ஆண்டவரே இந்த நாளில் அப்பா யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோப்பா, அப்பா இது ஆபத்து நேரத்தில் இருக்கிறார்களோ, இந்த ஐசுல இருந்த ஆண்டவரே எசப்பா ஆபத்து நேரத்தில் அப்பா அப்பா உயிருக்காக போராடி கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களில் ஒப்புகிற சுவாமி. இதோ வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, படுத்த படுக்கையாக இருக்கிற பிள்ளைகளெல்லாம் கரங்களில் ஒப்புக்கொடுக்கிற சுவாமி. அப்பா, இதோ ஆண்டவர் சிறு சிறு பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகளையும் கரங்களில் ஒப்புகிற சுவாமி. அப்பா, ஒவ்வொரு தேவன் தாமே சுகம் கொடுங்க ஆண்டவரே, சுகம் கொடுங்க ஆண்டவரே, சுகம் கொடுங்க ஆண்டவரே. அப்பா, அவனுடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானம் என்று எழுதிக்குதே ஆண்டவரே. மனம் இறங்கி ஆண்டவரே இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கோம் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே சுகம் கொடுங்கப்பா, சுகம் கொடுங்க ஆண்டவரே. அப்பா, பலத்தால் இடைகட்டுங்க ஆண்டவரே, உம்மால் முடியும் என்று நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் பிள்ளைகளை, கண்ணோக்கி பார்த்த ஆண்டவரே பிள்ளைகள் எந்த வழி வேதனை இருந்தாலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீக்கி போட்டு இந்த இரவு பொழுதில் அயர்ந்த நித்திரை கொடுத்து அதிகாலையில் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு அப்பா எல்லா பலவீனங்களும் நீக்கி போட்டார் என் தேவன் என்று சொல்லி உங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலத்தால் எடை கட்டுங்க. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன். எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.